இன்றைக்கு தேவனுடைய சந்நிதானத்தில் நம் கடந்து வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அளிக்க நமக்கு மத்தியிலே தேவன் தம்முடைய ஒரு தாசனை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு இடைவிடாத ஊழியங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆரம்ப காலங்களில் இந்த சபைக்கு கூட அவர் இப்படி போகும்போது வந்து பார்த்து கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்துகிற விதத்தை நான் காணும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். தேவனாய் கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தால் எப்படிலாம் செய்வாருங்கிறதற்கு ஒரு நல் உதாரணமாக இருக்கிற ஒரு கர்த்தருடைய தாசன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசு சந்திக்கிறார் இல்லை சொல்லுவார். அவருடைய ஊழியத்தினுடைய பேரே இயேசு சந்திக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் நான் உங்களை சந்திக்கிறதை காட்டிலும் இயேசு சந்தித்தால் பெரிய விசேஷமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரும் அவருடைய துணைவியாரும் எங்களுடைய மிகுந்த நெருங்கின நண்பர்களும் கூட, குடும்ப நண்பர்கள் கூட என்று சொல்லலாம். அவர்களை தேவனாகிய கர்த்தர் பல இடங்களிலே நன்றாய் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். கடந்த வாரத்தில் இதனை காணும்படியாய் வந்திருந்தார்கள். எனக்கு சுகவினம் என்று கேட்டு வந்து பார்த்து செபித்து விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதோடு வந்து குடும்பமாய் வந்து கடந்து போனார்கள். அந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வரணும்னு ஒரு நாள் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நான் சொன்னேன். அந்த நாளில் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். இங்கே வர்றதுக்கு முன்னதாக வெளிநாட்டிலிருந்து கடந்த வியாழக்கிழமை தான் வந்தார்கள். ஆனாலும் கூட இந்த நாளிலே வந்து நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? யாருக்காலும் சொல்ல முடியும். ஆரம்பம் இனிஷியல் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வழிகாட்டி, நேவிகேட்டர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜிபிஎஸ் தெரியும்? ஐ மீன் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். எங்கே போகணுனாலும் ஜிபிஎஸ்ஸை தட்டிட்டா போயிடலாம். ப்ரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக அவரை நம்ம அவருடைய கரங்களில் ஒப்பு வைக்கிற எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவராக கர்த்தருடைய நாமத்தினாலே ப்ரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டி அவருடைய ஆலயத்திற்கு நம்மை கொண்டு வந்தார். இதில் உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமாம். உண்மையிலேயே கர்த்தருடைய வீட்டுக்கு வருவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சாக்கியம். இந்த நாளில் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டுவது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. சில வாரங்களுக்கு முன்பு அன்பான பாஸ்டர் அவர்களை சந்திக்க நானும் என் மனைவியும் வந்து அவங்களோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு போக ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்டர் பிரதாப் சிங் எனக்கு 34 வருஷமாக தெரியும், 34 வருஷமாக தெரியும். அவங்களுடைய பிரசங்கங்களை கேட்டு நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பலப்பட்டிருக்கிறோம். ஆமாம். இந்த ஊழியம் இங்கே ஆரம்பித்து நான் நினைக்கிற ஒரு 38 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு 34 வருஷமாக அவங்களுடைய பிரசங்கங்களை நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சபையில் நீங்கள் இருப்பது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். பொதுவாக நிறைய சபைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு கணக்கு சொல்லுகிறது 4500க்கு மேற்பட்ட ஆவிக்குரிய சபைகள் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது. 1,25,00,000 மக்கள் சென்னை பட்டணத்தில் மட்டும் வசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்டணத்தில் ஆண்டவர் ஆங்காங்கே சிலரை நட்சத்திரங்களாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்முடைய பாஸ்டர் நம்முடைய சிட்டியில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க என்னை பிரசங்கத்துக்கு வரணும்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சற்று பயம். ஏன்னா அனுபவத்திலும் வயதிலும் ஆழமான சத்தியங்களை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. நான் நினைக்கிறேன்
நீங்கள் கேட்காத பிரசங்கமே இருக்காது. என்ன அப்படிதானே? யோசித்து பாருங்களேன். லூக்கா அப்படின்னா தெரியும், மத்தேயுனா உங்களுக்கு தெரியும். மத்தேயுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னு கூட தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம பைபிளே திறக்க மாட்டோம். புரியுதா? அது மாதிரி நிறைய பாடல்கள் நான் நினைக்கிறேன், நீங்கள் பாடாத பாடல்களே இருக்காதுன்ற அளவுக்கு ஏகப்பட்ட பாடல்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம், இன்றைக்கி நான் 7 மணிக்கே வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளணும். பாஸ்டர் ஒரு 7:20, 7:30 வாங்கன்னு சொன்னாங்க. நான் நல்ல ஆராதனை, சகோதரர் நல்லா பாடுகிறார். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பழைய பாட்டெலாம் கேட்குறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமே. அப்போ புதிய பாட்டு உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னா, பிடிக்கும், மறந்து போயிடுது. எனக்கு மட்டும் இல்லை, அந்த பாட்டு எழுதுனவங்களுக்கே மறந்து போயிடுது. புரியுதா? உங்களுக்கு ஒரு பெரிய பாடகர் சொன்னார் என்கிட்ட, அண்ணன் என் பாட்டை ஒரு முறை பாடி, 2வது முறை பாடி, 3வது முறை பாடி, 4வது முறை நான் பாடினேன்னா எனக்கே போர் அடித்து போய் வேறு ஏதாவது புது பாட்டு பாடலாமான்னு தான் எனக்கு எண்ணம் போகுது அப்படின்னு அவன் சொன்னான். ஆமே. நீங்கள் சென்னை மையப்பகுதியில் இருந்தாலும் நல்ல ஆராதனையெல்லாம் ஆரம்ப காலமாதி மெயின்டைன் பண்ணுறீங்க. கத்தருக்கு தோத்துறோம். ஆமே. ஆகவே உண்மையிலவே நீங்கள் பாக்கியவான்கள் தான் நான் விசுவாசிக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நேரம் முக்கியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு பேசணும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்தி வந்தார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் உங்கள் தேவையை சந்தித்தார். சந்தித்தாரா இல்லையா? அப்போ முதலே சொல்லியிருக்கணும்ல, ஆமாம் என்ன? ஆண்டவர் ஆச்சரியமாக நம்மை நடத்தினார் இல்லை? ட்ராவலில் கூட இருந்தார், உணவில் கூட இருந்தார், சுவாசிக்கிற சுவாசத்தில் ஆண்டவருடைய கிருபை இருந்தது. ஆமென். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். நான் 2 நாளாக பாஸ்டர் சொன்ன மாதிரி தொடர்ந்து மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்கோம். உங்கள் சபையை நினைக்கும் போது ஆண்டவரே இவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லணும். ஏன்னா நம்முடைய ஆவியானவர் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர், சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர். இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு இடைப்படும் அப்பா. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? வலது கரம் உயர்த்தணும். உங்கள் கை உயர்த்தப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். உங்கள் சத்தம் உயரணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆவியானவரே என் குடும்பத்தாரோடு பேசுங்க. ஆவியானவரே என் மனைவியோடு பேசுங்க. ஆவியானவரே என்னுடைய கணவனோடு பேசுங்க. என் பெற்றோரோடு பேசுங்க. குறிப்பாக என் பிள்ளைகளோடு பேசுங்க. எங்கள் சபையின் விசுவாசிகளோடு பேசுங்க. பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்கப்பா. நிறைய பிரசங்கங்களை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்றாலும் மீண்டும் ஒரு முறை உம்முடைய விலையேற பெற்ற சத்தத்தை கேட்க போகிறோம். எங்களோடு நீர் இடைப்படும். இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த காலை ஆராதனையிலும் அடுத்த ஆராதனையிலும் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி பாஸ்டர் என்னை அன்போடு அழைத்தார்கள். பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய செய்திகளை கேட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? ஒரு குடும்பம், ஒரு விசுவாசி சந்திக்கிற பிரச்சனை என்ன? ஊழியத்தில், சபையில் இருக்கிற ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? சபையில் ஒருவருக்கு பாடுக அல்லவிட்டால் ஜபம் நடத்த, அல்லவிட்டால் சண்டே ஸ்கூல் நடத்த,
அல்லது வேறு ஏதாகில் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்கிற போராட்டங்கள் என்ன? அதே போல் வாலிப பிள்ளைகள், இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? அதே போல் வளர்ந்த விசுவாசிகள் அப்படின்னு அன்னர்த்தம், ஒரு 55-60 வயசாயிட்டு நீண்ட காலமாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அப்படிப்பட்டவர்களும் இந்த நாட்களில் சந்திக்கிற பிரச்சனை என்ன என்பதை நாம் இன்றைக்கு யூகித்து யோசித்து அதற்குரிய நிவாரணத்தையும் கண்டுபிடிச்சு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பவுல் அடிக்கடி சொல்வது எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவது வழக்கம். உங்களையும் என்னையும் அவ்வப்போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரட்சித்தார், ரட்சித்தார். இந்த ஐநாவரத்தில், இந்த ராஜ் ஸ்ட்ரீட்டில், இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த ஐநாவரத்துக்குள்ளே நிறைய மக்கள் பலவிதமான வேதனையில் இருப்பார்கள், கஷ்டத்தில் இருப்பார்கள். அவர்களை விட நம்ம பெரிய ஆட்கள் இல்லை. ஒன்றே ஒன்று, தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபையினால் இந்த ஆலயத்தில் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். சரி, இது ஒரு பக்கம் கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் வருகிற போராட்டம், என் சிந்தையில் வருகிற போராட்டம், என் பிள்ளைகளால் வருகிற போராட்டம் சமீப காலத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியல. அதனால தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டுருக்கு. ஆரம்ப காலத்தில் இருந்த வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டுருக்கு. இப்போது பொதுவாக ஆராதனையில் பாஸ்டர் இப்போ கூட சொன்னாங்க, அதிகாலை ஜெபம் இருக்கிறது என்று. எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் அதிகாலை ஜெபத்துக்கு வருவது இல்லை, அதிகாலை ஜெபத்துக்கு அநேகர் வருவது இல்லை. எனக்கு தெரியும் உபவாச கூட்டத்துக்கு அநேகர் வருவது இல்லை. அப்போ பாஸ்டர் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரோ? வந்து நிற்கும்போது ஆண்டவர் பேச மாட்டாரா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? அதிகாலை ஜெபத்துக்கு வருவதில்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவதில்லை, மற்ற எத்தனை எந்த மீட்டிங்ஸும் இங்கே வரமாட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, எப்போ ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வழக்கமாக உட்காருகிற அந்த இடத்துல தப்பி தவறி ஆள் மாறி உட்கார்ந்துட்டா வைங்களேன், முடியல நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி ஆண்டருடைய பிரசன்னத்தை உணரவே முடியல. அப்படியா, நல்லா இருந்துச்சே பிரதர், ஆரம்பத்துலேருந்து பாடும்போது நல்லா இருந்துச்சே, பாஸ்டர் வந்துருச்சு பலவீனத்தில் நல்லா நடத்துனாங்களே, 20 நிமிஷத்துக்கு மேலே நடத்தினா நல்லா இருந்துச்சு. இல்லை, உங்களுக்கு தெரியாது வழக்கமாக இருக்கா மாதிரி. இல்லை, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, எப்போ ஒரு இடத்துல உட்காருவேன், அங்கே தான் ஒரு அக்கினி இறங்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஆவி, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்போது இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் நான் பேசுகிறது பின்னால் கேட்குதா? கையை உயர்த்தி காட்டுங்க, பின்னால் தேங்க்ஸ். குட், வேகமாக வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோசுவா புத்தகம், த புக் ஆஃப் ஜாஷ்வா சாப்டர் 24:15. எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ரொம்ப முக்கியமான வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் ஒரு பாஸ்டர் அல்ல, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். நிறைய சபைகளுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும், நிறைய பட்டணங்களுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு உண்டு.
அவ்வப்போது சில தேசங்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். பல தரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், பல தரப்பட்ட விசுவாசிகளை சந்திக்கிறோம், வித்தியாச வித்தியாசமான உபதேசங்களை பேசுகிற மக்களை சந்திக்கிறோம். குறிப்பாக ஆவிக்குரிய சபைகளில் இன்றைக்கு எங்கு போனாலும் சரி ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேன். அது என்னன்னு கேட்டால், சாத்தான் குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறான். நிறைய ஆவிக்குரிய சபைகளில் வீடுகளுக்குள்ளே குடும்பத்தை உடைக்கிறான் என்றால், குடும்பம் ரெண்டாக பிரிந்து பிரிந்து தனித்தனியாக போகவில்லை, அவ்வளவுதானே தவிர ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை, ஒருவரோடு ஒருவர் பழகுவதில்லை. நிறைய வீடுகள் இந்த லாட்ஜ் போலவே இருக்கிறது. அப்பா சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சமைச்சு வச்சாங்கன்னா பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து சாப்பிடுவானோ இல்லை வழியிலே வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவானோ தெரியாது. அவங்கவுங்க கதவெல்லாம் பூட்டியே இருக்கும், பூட்டியே இருக்கும். எங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் 7 பிரதர்ஸ், ஒரே ஒரு தங்கச்சி. சாயந்தரம் வரிசையாக உட்காந்து ஹோம் ஒர்க் செய்யணும், எங்கள் அம்மா எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்புறம் வரிசையாக முழங்கால் போடணும். ஒருத்தனுக்கும் ஜெபம் பண்ணவே தெரியாது. ரட்சிக்கப்பட்டால் தானே ஜெபம் பண்ண தெரியும், ஜெபமே வராது. எங்கள் அம்மா தான் ஜெபம் பண்ணுவாங்க வரிசையாக. எங்கள் அப்பாலேருந்து ஆரம்பித்து 7 பேர்னு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகும். எங்கள் அம்மா ஜெபத்தை கேட்டு 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 எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். இப்போ யாருக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க, யார் ஜெபம் பண்ண பாருப்போம். திடீர்னு அவங்க இருமல் வந்துட்டுன்னு வைங்களேன், எங்கள் அண்ணனும் நானும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம். அதோட உங்கள் ஜபத்தை ஆனால் விட மாட்டாங்களே, எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுதான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிச்சன் பக்கமே போக முடியும். இப்போ ஆவிக்குரிய வட்டாரங்களில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஃபோனில் கேட்போம், நீ சாப்பிட்டு வரியா அல்லது சாப்பாடு செய்யட்டான்னு அம்மா கேட்பாங்க வீட்டில் இருந்து. இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் உள்ள பிரச்சனை இருக்கும், வெளியே பார்த்தா தெரியாது. உள்ளே வரும்போது நல்லா கை தட்டுறீங்க, பாட்டு பாடுறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, தெரியுமா பார்த்தா தெரியாது, தெரியவே தெரியாது. அதுவும் கீபோர்டு வாசிக்கிறீங்க, ட்ரம் வாசிக்கிறீங்க, நீங்கள் முன்னாள்னு வர வைக்கிறீங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. இதை தான் மற்றவங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கிற போராட்டங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே சமீப காலமாக நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதங்களாக இதை குறித்து அதிகமாக நான் பாரப்பட்டு இருக்கிறேன். இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி இந்தியர்கள் மத்தியில் இந்த ஆவி தலைவிரித்து ஆடுகிறது. அது சொல்வதை விட இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ள விசுவாசிகள் வீடுகளில் இது பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து நான் அதிகமாக யோசித்து, இதை குறித்து அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் சில சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். பாஸ்டர் ஜெபம் நடத்தும்போது கவனிச்சிங்களே இல்லையோ, ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. நம்மெல்லாம் இப்போ ஜெபம் பண்ணுறோமே ஆவியில் நிரம்பி, அதுதான் எனது ஜெனரேட்டர் சொன்னாங்களா இல்லையா? சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, என்னது அது? அப்போ தான் ஒளி விளக்கு எப்படி எரிகிறது, பிரகாசமாக எரியுது. சிலர் அந்நிய பாஷை பேசுகிறத பார்த்தா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். சிலர் ஜெபம் பண்ணுறத பார்த்தா அந்த அம்மாவை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் இதை போல் பாடி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். பயங்கர பரவசம். நீங்கள் கூட பரவாயில்ல, அது ரொம்ப உச்சகட்டமாக போயிட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்தது. அப்போ நான் உள்ளே போகிறேன், பாஸ்டர் உட்கார வச்சாங்க. அவங்களெல்லாம் துதித்து ஆராதிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு அதுக்கு நடுவில் ஒரு அம்மா ரொம்ப கையை உயர்த்தி பாட்டு பாடி நல்ல வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆவியானவர் என் உள்ளத்தில் சொல்லுகிறார், அந்த சகோதரிக்குள்ளே ஒரு வஞ்சிக்கிற ஆவி, ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி,
ஆளுகை பண்ணுகிற டாமினேட்டிவ் ஸ்பிரிட் கிரியேட் செய்கிறது. இந்த சபையை அது ரொம்ப நாளாக வஞ்சித்துட்டு இருக்கு. ஆண்டவர் உணர்த்துகிறார். இதில் என்ன விசேஷம்னா, அந்த சர்ச்சுக்கு நான் போனது இல்லை, அங்கே யாரையும் பார்த்தது இல்லை, போய் உட்கார்ந்த உடனே அந்த அம்மாவை பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்துகிறார். அவங்க பேசுகிற அந்த டங்ஸ் அந்நிய பாஷை எரிச்சலை உண்டாக்குறது, கோபத்தை உண்டாக்குகிறது. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே, ஏன்னா நான் புதுசு, இப்போ நான் உங்களுக்கு புதுசு இல்லை, அதனால் அப்போ நான் அப்படியே ஜோ பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த பாஸ்டரையா என்ன பார்த்துட்டாங்க, அந்த அம்மாவை தானே பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம் பாஸ்டர். பாஸ்டர் சொன்னார், அம்மா வந்து பயங்கரமான தீர்க்கதரிசி பிரதர். அம்மா யார்? பயங்கரமான தீர்க்கதரிசி. கரெக்டாக சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு டெய்லி நான் ஹவுஸ் விசிட்டிங்காக இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், அம்மாக்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், போவேன்னு அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். உள்ள ஆவியானவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யார் சொல்கிறது நம்புறது? நானும் புதுசு, நான் பாஸ்டரும் இல்லை, அவங்க பாஸ்டர். நான் பார்க்குற நேரம் பார்த்து இவர் சொல்வாரா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப ஆண்டவர் உணர்த்துகிறார், நீண்ட காலமாய் சபையை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஆவி, ஜனங்களை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிற ஆவி, ஊழியக்காரனையே கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி, இன்னைக்கு நீ இதை துரத்தலைன்னா சரி வராது. எல்லாரும் ஆவிலருமே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்தாங்க. மெதுவாக இறங்கி கிட்ட போய் பொல்லாத பிசாசை போன்னு சொல்லிடக்கூடாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. புரியுதா? மெதுவாக போய் கிட்ட டங்ஸிலே பேசி ஆவியில் கடிந்து கொள்ளும்போது அந்த அம்மா போயிடுறேன்னு கீழே விழுந்துச்சு. பேசாமல் வந்து உட்கார்ந்த பாஸ்டர் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் அவரை பார்க்கவே இல்லை, உண்மையே சொல்கிறேன், அவரை பார்க்கவே இல்லை. அப்படியே பிரசங்கம் பண்ணேன், அவரை பார்க்காம இப்படியே பேசிட்டேன், தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்களுடைய போதனையில் வளர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை குறித்து நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சீக்ரெட் ஜெனரேட்டர்னு சொன்னாங்க. சில ஜெனரேட்டர் ஓடும், சத்தம் இறைச்சலனமோ பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு அவுட் புட் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று ரெண்டு மூணு வேலைக்கு அணைஞ்சிக்கிட்டே கிடக்கும், அங்கங்கே அணைஞ்சிக்கிட்டே கிடக்கும். இன்றைக்கி நம்ம சபைகளில் சத்தத்துக்கு குறைச்சல் இருக்கா? குறைச்சல் இருக்கா? எனக்கு சத்தம் போட்டால் தான் பிடிக்கும், அது வேறு விஷயம். நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பினா தான் பிடிக்கும். சும்மா அப்படி ஜென்ட்லாம் கை தட்டிகிட்டு இருந்தாலும் சரி வராது. ஆமைன்னு சொல்லுங்கள். வேதத்தை திறந்து வாசிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 16 த புக் ஆஃப் 1 சாமுவேல் 16:13-14. அப்பொழுது சாமுவேல் தைலக்கும்பை எடுத்து அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக்கொண்டே இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்கு பேர் என்ன? பொல்லாத ஆவி. கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. அந்த ஸ்பிரிட்ல நிறைய கேட்டகரி இருக்கு. பொதுவாக இந்த பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை நம்ம தம்பி பாடினாங்கல்ல, அப்புறம் வல்லமை உண்டு வல்லமை உண்டுலாம் பாடினீங்கல்ல, அந்த காலங்களில் இந்த பாட்டு பாடினாலே போதும், நிறைய அசுத்தாவிகள் ஆடிக்கிட்டு வரத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கையை உயர்த்து காட்டுங்க. தேங்க்ஸ். இந்த காலத்தில் அப்படி ஆட்டம் இருக்கா?
அப்படி யார் ஆடிக்கிட்டு வராங்களா சபையில் சொல்லுங்க? இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஆவியெல்லாம் இப்போ இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. அதாவது நம்ம எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாற்றுவோமோ, இந்த ஆவிகளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். என்ன பொறுத்தல ஆடிக்கிட்டு வர, ஆ நான் போகமாட்டேன், நான் யார் தெரியுமா, அதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது போக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் சிலது வந்து ஆடாது, அசையாது, கை தட்டாது, அப்படியே இருக்கும். பைபிளும் எடுத்துகிட்டு வராது சில ஆவி, பார்த்தீங்களா? அப்படியே இருக்கும், அப்படியே போகும், அப்படியே இருக்கும், அப்படியே போகும், அப்படியே இருக்கும், அப்படியே போகும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், சர்ச்சில் அப்படியே இருக்கும். என்ன ஒரு என்னன்னா, தவறாமல் வந்துடும். அப்போ நமக்கு தெரியும், அந்த இந்த இவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு அம்மா அல்லது நல்ல ஒரு தம்பி, வர்றது என்னமோ உட்கார்றது என்னமோ, பேச்சு கூட இல்லை, நாலு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு பாஸ்டர் பிரதாப் சிங்காக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. ஆனால் இந்த ஆவி எங்கே வெளிப்படும்? வீட்டுக்குள்ளே பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார், நீ ஊர் உலகெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாலும், நானும் 32-33 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அலைகிறேன், நீ எங்கே சுற்றினாலும் கடைசியாக நீ எங்கே வரணும்? யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டெலாம் சொல்லாதீங்க, என் வீட்டுக்கு போகணும். இப்போ நான் நம்ம வீட்டுனா சில போகிற வழியில் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான், புரியுதா? எங்கே சுற்றினாலும் நாங்கள் நான் ஆவடியில் இருக்கேன், எங்கே சுற்றினாலும் நான் என் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். அங்கே போய் நின்று ப்ரைஸ் அலாட், கர்த்தருக்கு நாமத்து தோத்திரம், சாப்பாடு ஆயிருச்சா, அப்படியே நான் பேசுவேன். நான் அங்கே போனால் என் மனைவிக்கு நான் புருஷனாக, அப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் யார்? தகப்பனாக, என் பிரதர்ஸுக்கு நான் யார்? அண்ணனோ தம்பியாக, என் கோ ஒர்க்கர்ஸுக்கு, என் கூட ஊழியம் பண்ணுற தம்பிமார்களுக்கு நான் யார்? உடன் ஊழியக்காரனாக, விசுவாசிகளுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக அப்படி இருப்பேன். விளங்குதா இல்லையா? இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசிகள் வீடுகளில் கிரியை செய்கிற ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவிக்கு பேர் என்ன? பொல்லாத ஆவி. அந்த ஆவிக்கு பேர் என்ன? சவுல் அபிஷேகம் பெற்றவன் தான், சவுல் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். ஆனாலும் அவர் எங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? ராஜ அரண்மனையில் தான் இருக்கார். இதில் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்ம பாருங்கள், நேற்று நைட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ பாடும்போது அந்நிய பாஷை வருமா வராதா? சும்மா சொல்கிறேங்க, சொல்லுங்களேன். நைட்டெல்லாம் 2 மணி 3 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உட்காந்துக்கிட்டு இருந்து, அல்லது ஏதோ ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்தாலும் காலையில் அந்நிய பாஷை வருமா வராதா? நீங்கள் சும்மா உட்காந்துட்டு போக முடியாது. சொல், 2-1 பதில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறீங்க, உண்மையை சொல்கிறீங்க. அது உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுறேன். சில ஆள் வராதுன்றுவான், அவன் கல்ல வரும். ஏன்னா இன்றைக்கி நேத்தா பேசிக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் போகும்போது நல்லா பாடி 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 இந்த பொழுந்திட்டு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை அப்படி வரும்போது, அந்த உச்ச கட்டத்துக்கு போகும்போது அந்த ட்ரம்மு வாசிக்கிறவனை பார்த்து இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. சில இடங்களில் போனால் அப்படி உச்சக்கட்டது போகும்போது தான் வேகமாக அடி அடி அடின்னு அடித்து உச்சக்கட்டது போகும்போது சிலர் கை தட்டுவாங்க, கீழே விழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு கட் ஆயிரும். நீங்கள் இனிமே அதை நீங்கள் பாருங்கள், அந்த பவர் ஃபெயிலியர் ஆன உடனே ட்ரம் வாசிக்கிற தம்பி வாசிக்க முடியுமா? பேடோ கிட்டாரோ கீபோர்டோ அவனுங்க, இப்போ நல்ல வேலை கரண்ட்டு கட் ஆயிடுச்சுரா, ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் தான் ஓங்கி அடிப்பானுங்க, புரியுதா? ஆனால் என்ன ஒரு விசேஷம், அவ்வளவு விசுவாசிகளும் அமைதியாயிருவாங்க. நான் சொல்ல சரியா? அப்படி அமைதியாயிருவாங்க. பைபிளில் எங்கேயாவது மின்சாரம் தடைப்பட்டால் அந்நிய பாஷை நிறுத்தின்னு இருக்கா? இதான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அந்த காலத்திலேருந்து அப்படியே சத்தம் போட்டு நம்மளை ஆட வச்சு பாட வச்சு எப்படியாவது வாயை திறக்க வச்சு எப்படியாவது ஒரு அபிஷேகம் வந்துடாதா அப்படின்னு பரிசுத்தவான்கள் நம்ம நடத்துனாங்க.
ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் நேற்று கூட மனைவி திட்டினேன், அடித்தேன், பாடி போடின்னேன், இப்போ கூட நான் டங்ஸ் பேசுகிறேன், அப்போ நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன், கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். பொல்லாத ஆவி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத ஆவி என்ன உண்டாக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன். இந்த பொல்லாத ஆவி என்ன உண்டாக்கும்னா, கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். பொல்லாத ஆவி என்ன உண்டாக்கும், கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். இப்போ அம்மா ஒன்று சொல்லுவாங்க, டக்குன்னு அப்பான்னு சொல்லுவார், அப்பா இன்னொன்று சொல்லுவாங்க, மகா என்ன சொல்லுவாங்க, அவன் ஒன்று சொல்லுவான். அதுபோல் வீட்டில் பாருங்கள், நல்ல ஆவிக்குரிய சபையில் இருப்பாங்க, மனைவி ஒன்று சொன்னாங்கன்னா அவள் சொல்கிறத கேட்கலன்னு வைங்களேன், அவன் வந்து அதோட செத்து போகிறது நல்லது. அந்த அளவுக்கு டார்ச்சர் ஆயிரும், டார்ச்சர் ஆயிரும். நிறைய வீடுகளில் இன்றைக்கி கருத்து வேறுபாடு பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சாதாரண கருத்து வேறுபாடு அல்ல, புருஷன் சொல்கிறத கேட்டால் இங்கே இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு என்ன செய், இறங்கு, வீடு என் பேரில் தான் இருக்குது. எங்கள் ஊழியத்தில் ஒரு தம்பி இருந்தான், கிருபையார் கத்தர் அட்சித்தார், அபிஷேகம் பெற்றான், ஊழியத்துக்கெல்லாம் வந்தான், நல்ல ஆண்டவர் பயன்படுத்திட்டு போனார் அந்த குடும்பத்தில். ஒரு வேதனையான சம்பவம், அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட நினைப்பேன், அடப்போ இந்த அம்மா இப்படி தோத்திரம் பண்ணுது, நான் கூட அமைதியாக இருக்கனே அப்படின்னு. அவ்வப்போது அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அது இயல்பு. என்னது அது, அதாவது வீட்டுக்கு வீடு என்னது மாசுபடி. எங்கள் வீட்டில் ஒரு சண்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து குடும்பம் நடத்தலைன்னு அர்த்தம், புரியுது அவங்களுக்கு. ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், வரும், நல்லா கவனிங்க. இந்த அடிக்கடி வழக்கு தீர்த்து வச்சு 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 கடைசியில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை, பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. நாங்கள் நீ ஏண்டா அந்த வீட்டை விட்டு வந்த, அவள் சொல்லிட்டா என் பேரில் தான் வீடு இருக்குது வெளியே போ. அவன் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினான்னு எனக்கு தெரியும். ஒன்றே ஒன்று, என் மனைவி பேரில் இதை என்ன செய்கிறேன், எழுதி வைக்கிறேன், அவளை ஹானர் பண்ணுறேன் அப்படி எழுதி வைச்சான். அப்படி தான் எல்லோரும் செய்வாங்க, அப்படி தானே, அப்படி தானே இல்லையா? சில பேர் தலையாடுறாங்க, விவரமான ஆட்கள் போல. அதெல்லாம் உங்கள் காலம் இருக்கும் பிரதர், இப்போல்லாம் நம்ப முடியாது, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. உடனே அவன் சொல்லிட்டான், என் வீட்டில் என் பேரில் தான் இருக்குது, வீட்டை விட்டு இறங்குங்கன்ட்டான். அவன் இறங்கினது அவ்வளோதான், இன்ன வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. இதில் என்ன பியூட்டி தெரியுமா, ரெண்டு பேரும் ஊழியம் செய்கிறாங்க, அதுதான் நம்ம ஊரில் விசேஷம், அதுதான் நம்ம ஊரில் விசேஷம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன், கருத்து வேறுபாடு. நீங்கள் எல்லோரும் ஊழியத்தில் எனக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆசை, இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்கள் எல்லோரும் எழும்பி ஊழியம் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும், ஆமேன். ஆசை இருக்கா இல்லையா, இருக்குது. யாரை தான் விட்டுச்சு ஆசை, பாடுறவங்கள பார்த்தா நமக்கு பாடணும் போல் வருது, இல்லை இல்லை, அட்லீஸ்ட் காணிக்கை எடுக்கிறவங்க பார்த்தா அவரே எடுக்கிறார், நான் ஒரு நாள் எடுக்கக்கூடாதா, ஆசை வரதான் செய்யுது. ஆனால் பாஸ்டர் காலேஜ் ஜபத்து கூப்பிட்றாரு, வரியா வரியா, அதை மட்டும் சொல்லிடாதீங்க, அதை மட்டும் சொல்லிடாதீங்க, நல்லா சொல்கிறேன், அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், இந்த ஜனங்கள்லாம் என்னைய யாருப்பா சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, வாசிக்கணுமா, தேவையில்லை இல்லை. சீஷர்கள்னு சொன்னாங்க, சிலர் உமை எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் உமை எரேமியான்றாங்க, சில தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து, சரி எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? மத்தேயு 16:16, திருப்பாதீங்க, டைம் இல்லை. நீங்கள் யார் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே பீட்டர் பேதுரு, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஜீசஸ் என்ன சொன்னார், இதை வந்து மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யலை, பிதாவாகிய தேவனே உனக்கு வெளிப்பா, அவனுக்கு பரலோக ரெவலேஷன், வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன், பயங்கரமான வெளிப்பாடப்பா. உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன அவார்ட் கொடுக்குறாரு தெரியும், நான் நினச்சிட்டு பேசுகிறேன், நான் பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில் கொடுக்குறேன்றார். மேத்யூ சாப்டர் 16 22, 23, 21 எல்லாம் சரி இங்கே பாருங்க.
உடனே அவனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், பண்ண டிசிஷன் மத்தியில் உனக்கு பரலோகத்தின் திறவுகளை கொடுக்குறேன், அப்புறம் என்னது உனக்கு மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தலை, பிதாவே உனக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர ரெவலேஷன் பேசுகிறான். மெதுவாக ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்ததில் நான் பாடுபடணும், சிலுவைக்கு போகணும், நான் உபத்திரவப்படணும். பேதர் என்ன செய்தார், பேதர் என்ன செய்தார், ஆண்டவரே வாஸ்திருங்களேன், உங்களை பார்த்தா எனக்கு வாஸ்திரன் போல வந்துருச்சு. 16:22-23 வேகமா. அப்பொழுது பேதர் அவரை அழைத்து கொண்டு தனியாக அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், ஏற்றவைகளை சிந்தியாமல், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தி சிலுவைக்கு போகணும், பாடுபடணும் அப்படின்னா பேதர் அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் என்ன செய்தான், கடிந்து கொண்டான். அப்போ ஆண்டவரே கடிந்து கொள்ற அளவுக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். சில விசுவாசிகள் ரொம்ப கொஞ்ச நாள் ஆயிட்டுன்னா சிலரை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் ரொம்ப ஆரம்பத்தில் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நாளாக நாளாக நாளாக, அப்படி செய்யாதீங்க பிரதர், இப்படி செய்யுங்க பிரதர், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை தனியாக கூட்டு போய் கடிந்து கொண்டு இவைகள் உமக்கு, கருத்து வேறுபாடு வந்துருச்சா, ஜீசஸ் ஒன்று சொல்கிறாரு, இவன் ஒன்று சொல்கிறான், 12 பேருக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு. இப்போ உங்கள் வீடை அப்படி திரும்பி பாருங்கள், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, கணவர் ஒன்று சொல்லுவார், நாங்கள் ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போகிறோம், ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழகாக மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ணேன், நான் அந்த ஊர்லேருந்து கிளம்ப போகிறேன், ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிடுவோம், உன் கணவனை கூப்பிடு, அவர் வரமாட்டார் பிரதர். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, 3 கூட்டம் நடத்தினவன் அவன் தான், மனைவி என்ன சொல்கிறா, வரமாட்டார் பிரதர், ஏன், இல்லை என் கூட சேர்ந்து அவர் ஜோம் பண்ணவே மாட்டார், ஏன் அப்படின்னா, கல்யாண கட்ட முதல் நாள்லேருந்து உன் ஜபத்தை பார்க்குறேன், கூடவும் இல்லை குறையும் இல்லை, அப்படியே ஜோம் பண்ணுற, ஒரு நீ ஜோம் பண்ணுற மாதிரி நீ இல்லை, உன் ஜபத்தில் ஒரு வல்லமை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு தனியாக ஜோம் பண்ண சொல்லி, ஆண்டவர் அப்படி சொல்வாரா, ஆண்டவர் சொல்வாரா, நிறைய பெண்கள் நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் என்ன தான் ஆவில் நிரம்பி நீங்கள் டெய்லி பரலோகத்துக்கு போயிட்டு வந்தால் கூட ஐநாவரத்தில் தான் இருக்கீங்கன்னு மறந்து போகாதீங்க. பாரத்தோடு நான் பேசுகிறேன், உங்களுடைய கணவனுக்கு ஆவிக்குரிய அனுபவம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட அவர் யார் தான், கொஞ்சம் வாய் திறந்து பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், கணவர் தான். சில ஆட்கள் பாருங்கள், 10 ஆயிட்டு, கல்யாணம் கட்டி எத்தனை 10 ஆயிட்டு, 10 ஆயிட்டு, ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுவீங்களா, எதுக்கு, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 ஆச்சு, 2 பிள்ளைகள் பிறந்திருக்கு, என் மகா சாஃப்ட்வேர், அவன் ஹார்ட்வேர், சரியா, 2 பேரும் லேக்ஸில் தான் சம்பாதிக்கிறாங்க, அப்படியா ரொம்ப பரவாயில்லையே நல்லா இருக்கேன்னு, ஆனால் ஓயாமல் சண்டை, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவன் நைட் ஷிஃப்ட்டுன்னா அவள் டே ஷிஃப்ட்டு, அவள் டே ஷிஃப்ட்டுனா இவன் நைட் ஷிஃப்ட்டு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க எந்த சர்ச் போகிறாங்க, நல்ல ஆவிக்குரிய சபைலாம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, சரி இப்போ என்ன செய்யணுமா, இல்லை கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்கள், நான் கர்த்தருடைய சித்தப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா இல்லையான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நான் எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன், கர்த்தர் சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்ய போகிற, என்ன செய்யலான்னு இருக்க, என்ன செய்யலான்னு இருக்க, இன்றைக்கி நிறைய நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்தில் வாயில் சர்வசாதாரணமாய் வருகிறது, அம்மா இருக்கிற வந்துரு, தாத்தா இருக்கிற வந்துரு, அப்பா இருக்கிற வந்துரு,
புரியுதா உங்களுக்கு? என்ன கையில் இருக்கோ, எல்லாரும் கையில் என்ன இருக்கும் இன்றைக்கி? செல்ஃபோன் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ செல்ஃபோன் தவறா? செல்ஃபோன் வந்து உலகத்திலேயே அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துகிற தேசம் எந்த தேசம்? சைனா, ரெண்டாவது இந்தியா. சரியா? நம்ம ஊரில் கிழவங்கிழவி கூட வாட்ஸ்அப்பில் தான், ஃபேஸ்புக்கில். அது ஒரு வகைக்கு எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாம் முன்னேறி இருக்கிறோம், இல்லை முன்னேறி இருக்கிறோம். அமெரிக்காவில் மகன் இருந்தாலும் இங்கேருந்து அவங்க உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்க்க ஒரு வகைக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மறுபக்கம் இந்த பொல்லாத ஆவி, கருத்து வேறுபாடின் ஆவி எனக்கு இன்றைக்கி இந்த செய்தியை இன்றைக்கி ஃபுல்லாக பேசுங்கனாலும் நான் பேசிகிட்டே போவேன். நான் அவ்வளோ பாரம் இருக்கேன் எனக்கு. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு இறங்குன்னு நினைக்கிறீங்க? இறங்காது. அவன் பாரத்தோடு உங்களோடு பேசுகிற இந்த கருத்து வேறுபாடின் ஆவி ஒவ்வொருத்தருக்குள்ள சரியான ஒவ்வொருத்தர் அந்த காலமாவது இருதயத்தை திறந்து சொல்லிடுவாங்க, இந்த காலத்திலிருந்து சொல்லவும் மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கு. இப்போ உள்ள ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி உள்ள ஒன்று, இந்த கம்ப்யூட்டரில் சிபியூன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா மாதிரி நிறைய பேர் இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் பேச மாட்டாங்க அங்கே, ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிறவனை கூட கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு 2 மணி நேரத்தில் மனம் திரும்பிடுறான். நாங்கள் ஆவடியில் ப்ரேயர் சென்டர் இருக்குது, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெப மையம் இருக்குது, நிறைய ப்ரேயர் கேபின்ஸ் இருக்குது, மக்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரன் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோ போது, அதுக்குன்னு நீங்கள் பிரதர் பேசிட்டார் கரெக்டாக சொல்லிட்டான்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ போது ஏதோ சின்ன சின்னது அப்படி வந்துட்டு போயிடணும். ஆமின்னு சொல்லுங்கள். அப்போ பெரிய உச்சக்கட்டத்துக்கு போய் அவங்க அந்த குடும்பம் எனக்கு நெருங்கிய நண்பர்களான, காலையில் 10 மணியிலேருந்து மத்தியானம் 3 மணி சாப்பிடவே இல்லை. காலையிலும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. பேசி ஒரு முடிவுக்கு வந்தோடனே ஒரு அந்த மாப்பிள்ளை வீட்டார் ஒரு தம்பி சொல்கிறான், இல்லை, இது வந்து டைவர்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், முதல்ல இங்கேருந்து நீ எழும்பு. அடுத்தது சொன்னேன், இனிமேல் பைபிளை கையில் எடுக்காத. அடுத்தது சொன்னேன், சர்ச்சு பக்கம் போகிற வேலை வச்சுக்கிடாத. அடுத்தது சொன்னேன், மைக்கு முன்னால் நிற்காத. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் வைராக்கியம், விரோதம், இதுக்கு என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒன்று, வசனத்தை வாசிக்கிறது இல்லை. பைபிள் இப்போ என்ன செய்கிறதில்ல? வாசிக்கிறது. அது ஏற்றது மாதிரி எல்லாம் செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் செல்ஃபோனில் வசனத்தை பார்க்குறானா? நான் போகிற இடம்லாம் கேட்பேன், இங்கேயும் கேட்டுடுறேன் என் திருப்திக்கு. நீங்கள் செல்ஃபோனில் வசனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், பார்க்க தெரியுமா தெரியாதா? செல்ஃபோன் வச்சுருக்கிறவன் சொல், தெரியுமா தெரியாதா? அப்போ நீ என்ன செய்வ? அது என்ன செய்தின்னு பார்த்துருவீங்களா இல்லையா? அப்போ இதுதானே பொல்லாதாவி. பொல்லாதாவினா பொதுவாக நம்ம சர்ச்சஸில் இந்த யூத் மீட்டிங்ஸு, இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரிலாம் வரும்போது பொல்லாதாவி பிசாசை காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்க சொல்லுங்களேன். ஒன்று, பிளாக் ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது, இந்த கொம்பு அப்படிலாம் அப்படியே வருது சர்ச்சுக்கு. இங்கே யாராவது வராங்களா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு பயங்கரம் கொம்புலாம் வச்சுட்டு அப்படிலாம் வராங்க? உள்ளே வரும்போதே ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஃபோன் வந்தோடனே எடுத்தோடனே ப்ரைஸ் தி லார்ட் அப்படி தானே ஆரம்பிக்கிறா? அதில் வேற உலகத்தில் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிஸு, ஒரு செல்ஃபோனுக்குள்ளே 3 சிம் கார்டு வச்சுட்டு அலையிறான் சில ஆட்கள். வெளிநாடுக்கு போனால் 1 சிம் கார்டை வச்சு எங்களால் சமாளிக்க முடியல. உங்கள் ஊரில் 2 சிம் கார்டு 3 சிம் கார்டு வச்சுருக்கான் யாரு? ஒன்று ஃப்ரெண்டுக்குன்றான், ஒன்று மனைவிக்குன்றான், இன்னொன்று வந்து அது யாருக்கோ. புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம இங்கெல்லாம் நல்ல ஆவில் நிரம்பி அந்நிய பாஷெல்லாம் பேசுவோம், அது வெளியே பார்த்தா தெரியாதுயா? ஜெனரேட்டர் என்னமோ சத்தம் கேட்கும், எல்லா லைட்டும் எரியாது,
இந்த ஓவர் வோல்டேஜ் வந்துட்டா ஃபியூஸ் ஆயிரும். இன்றைக்கி நான் பாரத்தோடு பேசுகிறேன், கருத்து வேறுபாடி நாவி உங்கள் வீட்டில் இருக்கா? நீங்கள் என்ன நினைப்பீங்க, பிரதர்ஸ் என்ன நினைப்பீங்கன்னா, கரெக்டாக இன்றைக்கி என் மனைவியை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க, கரெக்டாக பேசுகிறாரு, அந்த ஆள் இன்றைக்கி வராமல் போயிட்டானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லையோ, நான் ஒன்று சொல்லட்டா, ரெண்டு பேருக்காக தான் நான் பேசுகிறேன், ரெண்டு பேருக்காக தான் பேசுகிறேன். பாஸ்டர் பிரதாப் சிங் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எப்பவுமே ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அங்கே ஒதுங்கி தானே நிற்பாங்க ரெண்டு பக்கமும். பார்த்துருக்கீங்களா அவங்க வெட்டிங் சர்வீஸ் நடத்தும்போது, ஒதுங்கியே நின்று உள்ளே வந்துடாத. நான் கொஞ்சம் ஹார்டாக சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் சாஃப்டாக சொல்ல, அங்கேயே நின்றுங்க, அங்கே இருந்துக்கிட்டே ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உள்ளே வந்துடாதீங்க, உள்ளே வந்தால் கெட்டு போயிடும், கெட்டு போயிடும். என்ன இருந்தால் எப்படி போதிக்கிறான், ஏற்கனவே உள்ளே வர விட மாட்டாங்க, இதில் போதிக்கிறான். நீங்கள் உள்ளே போனோம் பிரச்சனையா, உங்கள் மகளை அடிக்கிறானா, முழங்கால நில்லுங்க, முழங்கால நில்லுங்க, குடிக்க போயிட்டானா, தண்ணி அடிக்கிறவன் சச்சில் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஒரே ஒளி ஜபந்தான், ஜபத்துக்கு மிஞ்சினது வேறு ஒன்றும் கிடையாது. நடுராத்திரி 12 மணிக்கு முழங்கால் நின்று ரெண்டு கையை உயர்த்தி அரை மணி நேரம் ஜோம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் மாற்றம் வரலன்னா ஆவடியில் தான் இருக்கேன், வந்து கேளுங்க. ஆமென். இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டு, நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எப்படி வளர்த்தா தெரியுமா, எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருந்தா தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னால் அப்பா எங்கே இருப்பார், இருந்திருப்பார். ஓகே, இப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இன்னொரு ஒரு கணக்கு சொல்லுது, இந்த 50 வயசுக்கு மேலே போனால் அவனை கவுன்சிலிங் கொடுத்தா கூட திருத்த முடியாதாம, 50 வயசு மேலே போயிட்டு சில அம்மாவும் திருத்த முடியாது, அப்பாவும் என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. ரெண்டு பேரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வீட்டில் பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப நாள் இருக்கும், பயலை விட்டு தான் பேச, டே உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுடா. இன்னும் கொஞ்ச நாள் டெவலப் ஆகிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட அனுப்பிட்டு வந்துடுவான், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டானா. இன்றைக்கி நான் பாரத்தோடு பேசுகிறேன், பிள்ளைகளை மீடியேட்டர் வச்சு நடத்துகிற குடும்பம் இந்த சபையில் இருக்கு, இருக்கு. புருஷனை மதிக்காத சில ஆட்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, புருஷனை மதிக்காத சில ஆட்கள் பாருங்கள், தற்செயலாக புருஷனோட கொஞ்சம் பணம் கூட சம்பாதிச்சுட்டா அந்த அம்மா பண்ணுற அட்டகாசம் எப்படி தெரியுமா, என்ன அட்டகாசம் தெரியுமா, புரிஞ்சா உட்காருனா உட்காந்துருணும். சில நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சொல்லிட்டு இல்லை இல்லை அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பாரு, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒன்று. நீங்கள் ஒன்று பாருங்களேன், நீங்கள் பாருங்கள், 10 நாள் ஒன்றும் பேசாமல் கொள்ளாமல் படுத்தே இருங்க, உங்களால் எழும்ப முடியுமான்னு பாருங்கள், முடியாது. அப்புறம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சால் தானே செய்யணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வராங்கள்ல, அவங்களுக்கு எதுக்கு, அவங்களுக்கு எதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க அப்படியே பேராலிட்டிக் போல் அமைதியாக இருந்துட்டாங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸே இல்லை. அதே மாதிரி சொல்கிறேன், அப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் எல்லா மனைவியை டிசிஷன் எடுத்து ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஆயிரும். இத்தனை வருஷம் எனக்கு ஒன்று புரியவே புரியாது, இந்த சீட்டு பிடிக்கிறாங்கள்ல, சில வீட்டில் சண்டை வருது, அந்த கவுன்சிலிங்லாம் என்கிட்ட வரும், அதனால சொல்கிறேன், இந்த சீட்டு பிடிக்கிறதுன்னா என்னன்னே எனக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறது இல்லை. கடைசியில் சீட்டு பிடிச்சி அது பிடிச்சி கடைசியில் இந்த பொல்லாதாவி பிடிச்சி வாங்கின பணத்தெல்லாம் கொடுக்காமல் வீட்டில் புருஷன் வீட்டுக்கு வந்து நின்று, புருஷனுக்கு அப்போ தான் தெரியும் மனைவி இவ்வளோ பணம் கொடுக்கணும். நிறைய வீடுகளில் நிறைய வீடுகளில் புருஷனுக்கு தெரியாமல் நிறைய வீடுகளில் சொந்தமாக பிள்ளைகளும் அவன் மனைவியும் சேர்ந்து நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், என்றைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் பிள்ளைய வச்சிங்களோ கொடுத்தீங்களோ, முதல்ல அவனை தனியாக வச்சு பார்க்கணும். ஆமே, இவன் குடும்பத்தை பிரிக்க வந்துட்டானா பாஸ்டர், ஏன் இவனை கூப்பிட்டு வந்தீங்க, அப்படி இல்லை, அவனுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியணும், அவங்க ரெண்டு பேரும் பேசி முழங்கால் நின்று முடிவு எடுக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும், அப்போ தான் அந்த குடும்பத்தில் 3வது நபர் கிரியை செய்வார். ஆமே. இன்றைக்கு இந்த பொல்லாத ஆவி நிறைய வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா, யங் சில்ட்ரன், எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஒரே சண்டை போடுறாங்க, ஒரே சண்டை, பாஸ்டருக்கு தெரியாதா, அதெல்லாம் தெரிஞ்சால் வாசலில் கூட சேர்க்க மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க, நிறைய பயங்கர சண்டை இன்றைக்கி.
பயங்கர சண்டை. நிறைய பிரதர் சொல்றேன், நீங்க சம்பாதிக்கிற வருமானம் உங்க மனைவிக்கு தெரியுமா? தெரிஞ்சா இப்பவுமே ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கா? தெரிஞ்சா அவ்வளவுதான்றீங்களா? தெரியணும், தெரியணும். உங்களுக்கு தெரியுமா நீங்க சம்பாதிக்கிற வருமானம் கணவருக்கு தெரியுமா? தெரியுமா? பாரத்தோடு பேசுறேன், ஆவிக்குரிய உலகத்துல நம்ம பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? பிரகாசிக்க அழைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது வாசிங்க, வேகமாக போகிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், அதுக்கு முன்பாக சாரி, ஐசையா சாப்டர் 19:14. ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 19:14. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எரேமியா 2:23 வாசித்திருங்க, வேகமாக வேகமாக வாசிங்க. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டாலும் ஏன் நம்முடைய சிந்தை அடக்க முடியவில்லை? ஏன் மனைவி சொல்றதை கேட்க முடியல? சமீபத்தில் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு கர்த்தருடைய மனுஷன், அவருக்கு 80 வயசு ஆயிட்டு, அவர் வந்து ஃபோன் பண்ணார். தம்பி, நான் வந்து உன்னை பார்க்கணும், 2-3 நாள் ட்ரை பண்ணுறேன், டிரைவர் வந்து லீவ் போட்டுட்டான், நீ உனக்கு முடியுமா வர்றதுக்குன்னு. பெரிய கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர், அவருக்கே தெரியாது எங்கெங்கே சொத்துக்கள் இருக்குன்னு. பெரிய ஆள். நான் சொன்னேன், அண்ணா நான் வர்றேன் உங்களை பார்க்க. அவங்க வீட்டுக்கு போனேன். அவருடைய வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 8000 சதுர அடி, ஃபஸ்ட் ஃப்ளோர் 8000 சதுர அடி, அந்த வீடு மட்டும். வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், வீட்டுக்குள்ளேயே அந்த வாக் பண்ணுறதுக்கு நடப்பதற்கு ஒரு பாத், இட்டாலியன் மார்பிளில் கட்டியிருக்காரு. என்ன வேதனை தெரியுமா? அவர் ஒருவரை தவிர அந்த வீட்டில் ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லை. நான் வேற ஏதோ ஊழிய சம்பந்தமாக ஏதோ பேச போகிறான்னு நான் நினச்சிட்டு போனேன். ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடலான்னு போனேன். அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது 3 மணி நேரம் ஆனது. கண்களிலிருந்து அப்படி கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், சில ஆண்டுகளுக்கு முன்பு என் மனைவி மறைச்சிட்டா. நான் உண்மையை சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் பிள்ளைகள் கொஞ்ச நாள் இருக்காங்க கூட, விசுவாசிகள் கொஞ்ச நாள் பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நாள் பழகுறாங்க, அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி மாறி மாறி போகுது, கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் இருப்பான்னு நீ நினைக்கிற? மனைவி தான் கூட இருப்பா, மனைவி தான் கூட இருப்பா. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன, அவங்களும் நல்லா வாழ் நல்லா தான் போனாங்கன்னா ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை தம்பி, அவள் மறிக்கும்போது அப்படி அடக்க ஆராதனைக்கு ஏராளமான மக்கள் வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி அழுதாங்க. என் பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டினீங்க, அவங்க மனைவி செஞ்சுருக்காங்க. என் மகா கல்யாணத்தையே நீங்கள் தானம்மா நடத்தி வச்சிங்க. என் பிள்ளைகள் பெரிய ஆட்களாக உயர்வதற்கு நீங்கள் தானமா காரணமாக இருந்திருக்கீங்க. அவர் சொன்னார், சென்னையில் பெரிய பெரிய துணிக்கடையில் போய் 70,000, 80,000, 1,00,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுப்பேன், நீங்கள் போய் உட்காருங்க பில் பே பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லுவா. ஆனால் என்ன செஞ்சுருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த சேலையை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 100-200 சேலைகளை வாங்கி கொண்டு வந்து வைத்து ஏழை எளிய விசுவாசிகளுக்கு அவள் கொடுத்து கொண்டே இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. அவளுடைய அடக்கம் அந்த சர்வீஸில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, அது போட்டோம். எவ்வளவோ சொல்லுவா, கோவப்படாதீங்க, நீங்கள் விசுவா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு போகிறீங்க, கோவப்படாதீங்க, கேட்க மாட்டேன்.
ஒரு அரகன்று போல நான் நடப்பேன். என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. கையில் பணம், ஆட்கள், சொத்து, சுதந்திரம் எல்லாம் இருக்கு. என் மனைவியை மதிக்கவே மாட்டேன் தம்பி, என் மனைவியை மதிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கேன். அவ எனக்கு நிறைய காரியங்களை செஞ்சுருக்கா. அவளை நிறைய விஷயத்தில் நான் வேதனைப்படுத்தியிருக்கேன், நிறைய விஷயத்தில் வேதனைப்படுவேன். என் மனைவியை அடக்கி ஆண்டிருக்கேன், என் மனைவியை அடக்கி ஆண்டிருக்கேன். அவர் சொல்லி சொல்லி அழுறாரு. கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வர மனைவி ஒருத்தி தான். பிரதர்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை லட்சம் சம்பாதித்து கொண்டு வந்தாலும் உங்களால் வீட்டை நடத்த முடியாது, உங்கள் மனைவியால் தான் நடத்த முடியும். உங்கள் மனைவியால் தான் நடத்த முடியும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே நேரத்தில் கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுது? புத்தி இல்லாதவளோ, புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கைகள்னால அந்த வீட்டை இடித்து போட்டு விடுகிறாள். உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கா? உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கா தம்பி? பிரதாப் சிங் சபையில் நான் அங்கத்தினர் என்று சொல்வதில் உங்களுக்கு சந்தோஷம். எனக்கு பாஸ்டர் பிரதாப் சிங் நான் சொன்னதில் 34 வருஷமாக தெரியும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை வச்சுட்டு பரலோகம் போக முடியுமா? முடியுமையா? பொதுவாகவே நம்ம எப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்க ஆசைப்படுறோம்? உள்ளே வரும்போதே ஆவியானவர் உன்னை தொட்டுட்டாரு, உள்ளே வரும்போதே தேவதூதன் உன்னை கட்டி பிடிச்சிட்டான், என்ன உள்ளே வரும்போதே ஆண்டவர் உன்னை பார்த்துட்டாரு, இந்த வருஷம் உனக்கு 2 கார் கிடைக்கும், இருக்கிற மோட்டர் சைக்கிளை கழுவுறதுக்கு வசதி இல்லை, தொடச்சி வைக்க முடியல உன்னால், ஆண்டவர் எப்படி கார் கொடுப்பாரு? நாங்கள் அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு வளரல. ஆனால் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாம் தரார். ஆமேன் சொல்லணும். நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, நான் என் வீட்டுக்கு, நான் என் பிள்ளைகளுக்கு, நான் சமுதாயத்தில் நான் வந்து வேத வசனத்தின்படி வாழணும்னு நான் முயற்சி பண்ணாலே என் தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்கிறார். தேவையை சந்திக்கிறார். நிறைய இடங்களில் பேசும்போது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்க, 34 வருஷம் பேசிட்டேன், இன்னும் எவ்வளோ நாள் பேசணும் தெரியாது, பேசிட்டு போயிடுவோம்ல. எவ்வளோ காலத்துக்கு உனக்கு ப்ராஸ்பரிட்டி தராரு, அதை தராரு, இதை தராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ப்ராஸ்பரிட்டி தான் தருவார, தராரா இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு வந்த பிறகு உங்கள் தரித்திரம் மாறியிருக்கா இல்லையா? மாறியிருக்கா இல்லையா? நீங்கள் தசமாக கொடுக்க கொடுக்க உங்கள் பிள்ளைகளை கத்தர் கனப்படுத்தினாரா இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பாருங்க, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த பண பிரச்சனை இப்போ உங்கள் வீட்டில் இருக்கா? சிலது அப்படியே திரு திருன்னு முழிக்கிற, வாய் திறந்து கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் மாத்திடுவாரு. ஆண்டவர் என்ன செய்வாரு? ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த போது எத்தனை மாசம்? 3 மாசம். எத்தனை மாசம்? 3 மாசமா? எனக்காவது வாய்த்தரன் சொல்லுங்க, எத்தனை மாசம்? 3 மாதம் இருந்த போது கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் போய் எங்கேயாவது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் கேட்டானா? இங்கே கேட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு வர்றது, யூடியூப்பில் பார்க்கறது, அது இருதயத்துக்கு இனிமையாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் நல்ல கவனமாக சொல்கிறேன் கேளுங்க. ஓபே அவன் வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. 3 மாதத்தில் அவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவன் லேவி கோத்திரம். திடீர்னு 3 மாதத்துக்குள்ளே அவங்க வீட்டில் பயங்கர ஃப்ளரிஷாக இருக்குது, எல்லோரும் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்காங்க, எல்லோரும் நல்ல வசதியாக இருக்காங்க. 3 மாதத்துக்குள்ள, 3 மந்த்ஸ், 90 டேஸ்க்குள்ள, அப்படி தானே? அப்போ அந்த ஊர் தெரு பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறோம், பார்த்து 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 இந்த நியூஸ் எது வரைக்கும் போயிடுச்சு சொல்லுங்களேன். சில பேசவே மாட்டேன்றீங்க, நீங்கள் பேசுனா அந்த வார்த்தையை பேசுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, ராஜா வரைக்கும் அந்த நியூஸ் போயிடுச்சு. ராஜா வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு. ராஜா கேள்விப்படுறான், அந்த ஓபேத் ஏதோ பயங்கர ஐஸ்வர்யான ஆயிட்டானாமே, வாட் இஸ் த சீக்ரெட்? ராஜா யோசிக்கிறான், என்ன காரணம், என்ன காரணம்? பெட்டி உள்ளே இருக்குப்பா. பெட்டி எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு. ராஜா பார்த்தான், அந்த பெட்டி எனக்கு கொடுப்பா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டில் இருந்தா, உங்கள் வாயில் இருந்தா, வல்லமை தானாக வெளிப்படும். அதனால தான் சொல்கிறேன், பைபிள் எடுத்துகிட்டு வாங்க சர்ச்சுக்கு வரும்போது.
சிலர் உள்ள வரும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், வெறும் கையா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் சிறுவனாய் இருக்கும்போது எங்க சிஎஸ்ஐ சபையில அந்த காலத்துல உபதேசியார் பேசுவாங்க, when you carry the bible when you are young the bible will carry when you are old. தமிழ்ல சொல்வாரு, உன் இளமையில இந்த வேதத்தை சுமந்தால் முதிர் வயது ஆகும்போது இந்த வேதம் உன்னை சும்மா. அப்ப நாங்களாம் பைபிள் எடுத்துட மாட்டோம், நான் இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, வா ஒவ்வொரு வாரம் இதே சொல்லிட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகுதான் இந்த வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ சரியா பேசிட்டாரு, அப்ப எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண வரீங்களா, கொஞ்சம் இந்த ஆவியெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு, எப்ப விரட்ட போறீங்க, கொஞ்சம் வாங்க. ஒரு அம்மா என்னை கூப்பிட்டுச்சு, பாவம், வாங்க தம்பி வாங்க தம்பி, இந்த பக்கம் வந்தா வாவான்னு. நான் போனேன் அங்கே, அந்த ஏரியாவுக்கு போனேன், அந்த லோக்கல் பாஸ்டர் கூட்டிகிட்டு அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனேன். போயிட்டு காஃபி டீலாம் கொடுத்தாச்சு, உட்காந்து ஜோம் பண்ணிடுவோம் ஆண்டி. ஆ ஜோம் பண்ணு. ஜோம் பண்ணி முடித்த உடனே அந்த ஆண்டி கேட்டாங்க, உனக்கு எதாகிலும் தெரியுதா, விளங்குதா பேசுறது, உனக்கு எதாகிலும் தெரியுதா அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? இல்லை, ஜோம் பண்ணிய எங்கள் வீட்டில் எதாகிலும் தெரியுதா? நான் ரொம்ப சின்சியராக சொன்னேன், ஒன்றும் தெரியல ஆண்டி. இந்த காலத்தில் தெரிலன்னா மதிக்க மாட்டான், என்ன சொல்கிறீங்க? நான் சின்சியராக சொன்னேன், ஒன்றும் தெரியல. இல்லை 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 இல்லை, உன் ஊழியத்தை பார்த்துருக்கேன், உன் பிரசங்கத்தை பார்த்துருக்கேன், நீ எப்படி ஜெபம் பண்ணுவான்னு பார்த்துருக்கேன், உனக்கு இங்கே எல்லாம் ஒன்று தெரியுது, ஆனால் நீ தான் என்ன செய்ய மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க, சொல்லு. அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா எதையாகில் ஒன்று சொல்லிருந்த போல வருது, ஆனால் சொல்ல மாட்டோம்ல நாங்க, அவர் சொல்லாம. ஆமென். உங்களுக்கு யாராவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில விசுவாசிகள் இருக்காங்க இங்கே, நல்லா எல்லாம் நரம்புவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தா தான் அவங்களுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்னைக்கு தான் தெரியுமா அவன் கூட இருக்கேன்னு. உனக்கு கைவிடவே மாட்டேன், கை விட்டுருந்தா என்னைக்கு அட்ரஸ் இல்லாமல்லாம் போயிருப்போம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த அம்மா கேட்ட, என்னம்மா இப்படி எதை சொல்லு சொல்லுன்றீங்கம்மா, இல்லை உங்கள் உள்ளத்தில் என்னம்மா இருக்குமா? அப்போ தான் உட்காரு சொல்கிறேன். போன வருஷம் ஒரு வருஷமாக அந்த அம்மாவுக்கு போராட்டம். ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க, ஜெபம் பண்ணி சொன்னாங்க, உன் வீடு கருப்பாக இருக்கிறத பார்க்குறேன், எப்படி இருக்குது? நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் இல்லை நான் இல்லை யாராக இருந்தாலும் கண்ணை முன்னா கருப்பாக தான் இருக்கா, நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா அது கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் சொல்லாம கொள்ளாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க மேல இருக்கிற ஆவி சாதாரண அபிஷேகமா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தானே சாதாரண அபிஷேகமா? நீங்க ஒரு 7,000-8,000 சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு சாதாரண வீட்டில் வாழலாயா, வாடகை வீட்டில் வாழலாயா, உங்க மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் அது வல்லமை உள்ள அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. அதனால எப்போதும் ஆவியில் நிரம்பி டங்ஸ்ல ஜெபம் பண்ணிட்டே இருங்க. காலையில் 4 மணிக்கு எழும்புங்க. அது போக கிச்சன்ல வேலை செய்யும் போது, போகும்போது, வரும்போது டங்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்குள்ள ஒரு அக்கினி பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே உள்ள வரும்போது இங்க பிரதர் ஜெபம் பாட்டு ஆரம்பிச்ச உடனே உங்க நீங்க கைத்தட்டி பாடும்போது அக்கினி உங்க மேல இறங்கும். விசுவாசிக்கிறீங்களா? கையை வைத்து அம்மன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி டைம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் சர்வீஸ் இருக்கு, நான் தொடர்ந்து இந்த காரியங்களை பேசுவேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்க. நம்ம வீட்டை சாத்தான் இதுவரைக்கும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் நம்ம என்ன நினைச்சோம், மாமியார் மாமனார் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருந்தோம். வயசான காலத்தில் அவங்கள விட்டுருங்க ஐயா, இந்த பொல்லாத ஆவி, தாறுமாறான ஆவி, கண்ட்ரோல் இல்லாத ஆவி, கட்டுப்பாடற்ற ஆவி, தாறுமாறான ஆவிய நான் விளக்கி சொல்லணும்னா கட்டுப்பாடே இல்லை. உணவில் கட்டுப்பாடு இல்லை, உடையில் கட்டுப்பாடு இல்லை, பேச்சில் கட்டுப்பாடு இல்லை, செல்போனில் கட்டுப்பாடு இல்லை, சிந்தையில் கட்டுப்பாடு இல்லை. 65 வயசாயிட்டு சிந்தையில் கட்டுப்பாடு இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் கோபம் வந்துட்டா என்ன அறியாமல் என்னெல்லாமோ பேசிட்டு கடைசியில் வந்து சாரின்னு சொல்கிறேன்.
ஒரு முறை சொன்னா ரெண்டு முறை சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க, ஓயாம சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஜீசஸ், ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போயிரும். இயேசுவுக்காக செய்வது எதுவோ அதான் நிலைச்சு நிற்கும். பாரத்தோடு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி போராட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை நேசிப்பீங்க, ஆனால் மனம் திறந்து பேச முடியாது. ஏன்னா கோபப்பட்டவா பேசுகிறா, கோபப்பட்ட தாய் பேசுகிறாங்க, அடித்தவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தம்பி, தாழ்மையோடு சொல்கிறேன், உன் மனைவியை நேசி. ஆனால் உன் மனைவியை, மனைவிக்கு நீ தான் தலைவன், நீ தான் அதிகாரி. ஆனால் உன்னுடைய அதிகாரம் முழுவதையும் வைத்து ஆளுக பண்ணாத உன் மனைவியை நேசி. உன்னை நம்பி தானே வந்திருக்கா, யோசித்து பாரு, உன்னை நம்பி தானே வந்திருக்கா. எவ்வளோ அழகாக படிக்க வச்சு, எவ்வளோ எவ்வளோ ஆசீர்வாதத்தில் அவங்க அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க. நான்கு செவற்றுக்குள்ளே வைத்து நீ படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை அவ வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா குடும்பம் உடைஞ்சிரும்னு வெளியே சொல்ல மாட்டேன். அதே போல் சகோதரி, உன் புருஷனுக்கு விரோதமாய் நீ புறங்கூறுகிற வார்த்தை, நாளைக்கு நீ உன் புருஷன் ஒன்றாக போகும்போது நீ புறங்கூறின வார்த்தை தான் அநேகருக்கு முன்பாக வந்து நிற்கும். எந்த காரணத்தை முன்னிட்டும் உன் புருஷனை கேவலமாக நீ பேசிடாத. ஜோம் பண்ணலாமா? பெற்றோர்களுக்கு அன்பான தாழ்மையான வேண்டுகோள், ரொம்ப ஆளுக பண்ணாதீங்க. ஆவியானவர் ஆளுக பண்ண இடம் கொடுங்க. ஆவியானவர் எங்கள் வீட்டை ஆளுகை பண்ணுவீராக. ஆவியானவர் என் பிள்ளைகளை ஆளுகை பண்ணுவீராக. ஆவியானவர் என் சிந்தையை ஆளுகை பண்ணுவீராக. அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆவியானவர் என் சிந்தையை, என் வீட்டை, என் மனைவியை, என் கணவனை, எங்க அப்பாவை அம்மாவை ஆளுகை பண்ணுங்க, ஆளுகை பண்ணுங்க. கைகளை வைத்துக்கோங்க, கைகளை வைத்துக்கோங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியும் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, வாரத்தோடு ஜெபம் பண்ற, நீங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கீங்க. சாத்தா ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 4-5 மாசமா உன்னை முடக்கி வச்சு, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, மனம் திறந்த உன் புருஷனோடு பேசாம நீ நடித்து கொண்டிருக்கிற, வீட்டுக்குள்ள நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க, மனம் திறந்து பேச முடியல. என்னைக்கோ நடந்ததை உள்ளத்துல வைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. அப்படி சொல்றவங்க மட்டும் கைய வைத்துட்டீங்களா? கைய வைத்துட்டீங்க, நல்ல கைய உயர்த்தணும். அதாவது பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது பிரதர், போராட்டம் இல்லாத வீடுகளே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள், சில நேரத்தில் தவறுவோம். ஆனால் அந்த தவறு தொடரக்கூடாது. தவறுவோம், சில நேரத்தில் விழுந்துருவோம், விழுகை தொடரக்கூடாது. ஒரே ஒரு தஞ்சம், இயேசுவின் பாதம். ஒரே ஒரு தஞ்சம், இயேசுவின் பாதம். தாவீது சொல்றார், மனுஷனுடைய கையில் விழுகிறதை விட கர்த்தருடைய கையில் விழுவது நல்லது. முடிஞ்சா முழங்கால் போட முடியுமா? ஜீசஸ், இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, திரும்ப ஒரு ஒப்புரவாக முடியுமா? முடியும். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஆவியானவரை நீ நடத்துங்க. நான் இனிமேல் யார் பேச்சை கேட்க மாட்டேன், உங்க பேச்சை கேட்குறேன். நீங்கள் நடத்துங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, அப்படி அந்நிய பாஷையை பேச ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க வலது கருத்தை உயர்த்திக்கிட்டு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ரபா ரபா
உண்மையான சந்தோஷம் வரப்போகுது. இப்போ உண்மையான விடுதலை வரப்போகுது. உண்மையான அக்னி இறங்க போகுது. நல்ல கையை உயர்த்தி, நல்ல வாயை திறந்து, நல்ல இன்னும் கொஞ்சம் அந்நிய பாஷைகளில் யாரும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தெலுங்குல ஜெபம் பண்ணாதீங்க. நல்ல டங்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க. உதடுகள் அசையணும். தம்பி வாயை தர, தங்கச்சி வாலிப மகளை வாயை தர. ஒரு புதிய அபிஷேகம், புதிய அக்னி, ரெண்டு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பலவீனப்படுத்துகிற ஆவியே, தாறுமாறான ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியே, ஆளுகை பண்ணுகிற ஆவியே, இயேசு என்ற நாமத்தில் வீடுகளை விட்டு வெளியே போ. ஆமென், ஆமென், ஆமென். குடும்பமா வந்திருந்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆவியானவரே எங்கள் குடும்பத்தை நம்முடைய இரத்த கோட்டைகள் கொடுக்கிறோம். இதில் கணவன் தான் ரொம்ப முக்கியமான பாட்டு வகிக்கணும். உங்கள் வீட்டில் முழங்கால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் கவர் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஒரு விடுதலை தந்திருக்கிறார். கசந்தம் மாற மாறிவிட்டது. கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை தந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி கரம் தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணிடுங்க. கர்த்தாவே உமை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் தகப்பனே, அப்ரோஜனமான ஊழியக்காரனப்பா, எங்கள் ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி மறுபடியும் உயிர்ப்பித்தீரப்பா. அத்தனை விசுவாச குடும்பங்கள் ஆலயத்துக்கு உள்ள, வெளியே, கேம்பஸ்ல ஆண்டவரை இருக்கிற எல்லார் மேலையும் உம்முடைய விசேஷித்த வல்லமை இறங்கினதற்காக நன்றி. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஆண்டவர் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து மறந்து, மறுபடியும் இந்த வாரம் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாவதாக, நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. அடுத்த ஆராதனையிலும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவரே நீங்கள் சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய சில மாதங்களாக காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தில் நம்ம நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு 365 நாட்கள் தினந்தோறும் ஆவியானவருடைய குரலை கேட்க இந்த புத்தகத்தை எழுத உதவி செய்தார். தினந்தோறும் அபிஷேகத்தை பற்றிய ஒரு தியானம் பின்புறத்தில் வைத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் எவ்வளவு அபிஷேகத்தை நிரம்பி கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியல, தேவைகள் சந்திக்கப்பட முடியல, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்கான நல்ல ஆலோசனைகள். அதே போல இன்னைக்கு நான் பிரசங்கித்தேன் அல்லவா குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவிக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், மனைவி கணவனுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் என்ற ஒரு குட்டி புத்தகம். இவ்வளவு விசுவாச வாழ்க்கையில் இருந்தாலும் எங்கிருந்தான் பிரதர் இந்த போராட்டம் வருதுன்னு தெரியல சொல்றீங்களா? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆவிகளை இனங்கண்டு விரட்டி ஜெபிக்கிற ஒரு நல்ல புத்தகம். ஆமேன். நமக்கு முன்பாக ஓடின பெரிய பெரிய பரிசுத்தவான்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சில சென்னையில் இருக்கிற பிரபலமான தேவ மனிதர்களை
அவங்க லைஃப் ஸ்டைலை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். போகும்போது நீங்கள் அவங்களுடைய அனுபவங்களை கேளுங்க. அவங்க எப்படி போராட்டத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, தேவனுடைய குரலை எப்படி கேட்குறாங்க, அந்த டிவிடி அங்கே வைத்திருப்பாங்க. காட் பிளஸ் யூ. இப்பொழுது பாஸ்டர் கரத்தில் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா. வெளியே செல்லும்போது அனாவசிய கதைகள் எதையும் பேசாதபடி இன்றைக்கு கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள். ஆமென். வீண் பேச்சுகளுக்கு இடம் கூடாதீங்க, இதே தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது செவியில் வந்தது இருதயத்துக்கு வரட்டும். ஆமென். செவியில் கேட்டு அந்த செவியில் போகக்கூடாது, இருதயத்துக்குள்ளே வருமானால் மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஆமென். Thank you so much, my dear brother. தேவையான ஆனால் சபையில் பொதுவான இந்த வார்த்தைகள் எல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சபையின் நிலைமை அறிஞ்சு, குடும்பங்களின் நிலைமை அறிஞ்சு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நிச்சயமாக நம்பரும் கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தோடு பேசினார். ஆமேன். எத்தனை பேர் நம்பருங்க கர்த்தர் என்னோடு பேசினார். நல்லா தெரியுமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னோட பேசினார். அப்ப நீங்க என்ன சொன்ன, கர்த்தர் பேசினது செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். எங்கூட செய்யு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோட பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதை அப்படியே செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு ஒத்தாசு, இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் ஒரு கரங்களை குலுக்கி புதுசாக யாரால் வந்திருந்தா பார்த்தீங்கன்னா அவங்கள வாழ்த்தி சந்தோஷப்படுத்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்.